அனைவருக்கும் வணக்கம் நமது நாட்டின் முது எலும்பே உழவும் உழவனும் தாங்க இப்போ பட்டதாரி இளைஞர்களும் விவசாயத்துக்கு மாறிக்கொண்டு வருகிறார்கள் செயற்கை உரங்களை உபயோகப்படுத்தாம இயற்கை உரங்களை நாடுவது மிக சிறப்பு வாங்க நம்ம விவசாயம் சேனலுக்கு போவோம் இந்த வீடியோவை பண்ணாம பாருங்க எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தக்காளி எப்படி நம்ம வளர்க்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் தக்காளி இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விட்டமின்ஸ் இருக்குது விட்டமின் சி விட்டமின் கே விட்டமின் பி சிக்ஸ் இது மாதிரி நிறையா இருக்குது இவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய தக்காளியை நம்ம எப்படி வளர்க்கலாம் அதில் நம்ம எப்படி அதிக லாபம் எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் இப்போ நம்ம ஒரு ஏக்கருக்கு நம்ம தக்காளி வைக்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ செடி தேவைப்படுதுன்னா ஒரு எட்டாயிரம் செடி வந்து தேவைப்படுது இது எப்படி வைக்கிறாங்கன்னா கரும்புக்கு போகிற பார் மாதிரி நால்ரடி பார் போட்டுக்கிறாங்க ஒவ்வொரு செடிக்கும் வந்து எவ்வளோ வந்து தூர வித்தியாசம் வைக்கணும் அப்படின்னா ரெண்டரை அடிக்கு ஒரு செடி வந்து இவங்க வந்து வைக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி செடி வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு நாள் பயிரை வந்து செடியாக வைக்கிறாங்க செடி வச்சதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள்லேருந்து அறுபது நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கா தக்காளி வந்து சாகுபடிக்கு வந்து தயாராகிடுது இந்த தக்காளி செடிக்கு என்னென்ன உரம் வைக்கலாம் அப்படின்னா டிஏபி பொட்டாசியம் யூரியா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் டிஏபி வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை யூஸ் பண்ணிக்கலாம் பொட்டாசியம் ஒரு மூட்டை யூஸ் பண்ணிக்கலாம் யூரியா வந்து ஒரு இருபது கிலோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நம்ம இயற்கை முறையில் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அடுப்பில் இருக்க சாம்பலை வந்து தண்ணியில் கரைச்சி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து இந்த தக்காளி செடிக்கு வந்து ரொம்ப அதிகமாக தேவை அது மட்டும் இல்லை இப்போ வந்து நம்ம மழைக்காலத்தில் வந்து நம்ம தக்காளி அதிகமாக வச்சுருப்போம் ஆனால் விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் இந்த சம்மர் சீசனில் மட்டும் பார்த்தீங்கன்னா விலை எப்பவுமே சரி ஐம்பது அறுபது ரூபான்னு அதிகமாக கூட தோடும் சில தடவை முப்பது ரூபா அதுக்கு கீழே வந்து குறையாமல் இருக்கும் சம்மர் சீசனில் பட் இந்த மழை சீசனில் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு ரூபாய் மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து காலத்தை வந்து ஏற்ற மாதிரி இந்த பயிர் வந்து வச்சுக்கணும் தக்காளி வந்து எப்படி பறிக்கலாம் அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து தக்காளி வந்து பறிக்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு வந்து சாகுபடி வந்து பண்ணுற காலம் வந்து இருக்கும் நம்ம வந்து இந்த தக்காளி பறிக்கிறது வந்து செங்காயாக பறிச்சோன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு வந்து இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா தாக்கு பிடிக்கும் சந்தை நடவடிக்கை எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் அது மட்டும் இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா மூடாக்கு போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா நம்ம போடுறோம் இல்லையா அந்த பார் அந்த பார் மேலே பார்த்திங்கன்னா ஒரு மைக்கா ஷீட் மாதிரி கொடுப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி செடிக்கு ஒரு முப்பது மைக்கிரான் இருக்கிற ஷீட் வாங்கிக்கணும் அது எத்தனை கிலோ வரணும் ஒரு அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது கிலோ வரைக்கும் இந்த ஷீட்டே வந்து வரும் இது வந்து நம்ம வேளாண் துறையில் கேட்டால் அவங்க வந்து மானிய முறையில் வந்து நம்ம கொடுப்பாங்க அது எதுக்குன்னா ஒரே மாதிரியான ஈரப்பதத்தை வந்து அதில் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கும் இதுக்கு வந்து மல்ட்டிங் ஷீட்னு கூட சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ தக்காளி எடுக்கலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி டன் தக்காளி வந்தால் கூட ஒரு கிலோ அஞ்சு ரூபான்னு வச்சா கூட ரெண்டு லட்சம் ரூபாய் வரும் இந்த நாலஞ்சு மாதத்தில் குறஞ்சபட்சம் ரெண்டு லட்ச ரூபா வரும் ஒரு வேளை தக்காளியோட கம்மியான விலை வந்து அஞ்சு ரூபான்னு வச்சிருக்கோம் அதிகமான விலை எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் இந்த தக்காளியில் என்னென்ன ரகம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள் ரகம்னு சொல்லிக்கிறாங்க அப்புறம் ஐயாயிரத்தி அஞ்சு அப்படி சொல்கிறாங்க அம்ருதா அப்படின்ற தக்காளி ஐட்டம் சொல்கிறாங்க இது மாதிரி நாற்பத்தி அஞ்சுக்கும் மேலே நிறையா வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த தக்காளியில் இருக்குது இதில் இருக்க பூச்சிகள் வந்து சாவதுக்கு பூச்சி புழுளாக இருக்கும் இல்லையா சாறு உறிஞ்சும் பூச்சிகள் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு பஞ்சக்காவியா அப்படிங்கிற இயற்கை மருந்தை பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியல அப்படின்னா நம்ம தயிர வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் தயிரை வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு அதை தெளித்தாலே போது அந்த பூச்சியெல்லாம் செத்துரும் அப்படி இல்லைனா பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா வே வேளாண் துறையில் கேட்டுவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற பூச்சிக்கொல்லி மருந்து வந்து அடிக்கலாம் இந்த தக்காளி எப்படி வந்து கணக்கு பண்ணுவாங்க அப்படின்னா பெட்டி கணக்காக தான் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு பெட்டியும் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணுலேருந்து பதினஞ்சு கிலோ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெட்டியாக வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க சில தடவை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் அதாவது ஒரு பெட்டி சொல்கிறோம் இல்லையா நானூறுரூபாயிலேருந்து ஏழ்நூறுபா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விலலாம் ஆயிடுச்சு குறைந்த விலையாக போனால் ஒரு நூறுரூபா எண்பது ரூபா வரைக்கும் கூட போகும் ஆனால் அந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளியோடு தக்காளியோட விலை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது தக்காளியோட சாகுபடி அதிகமாக ஆயிடுச்சு எங்களால் விற்க முடியல அப்படின்னு யாருமே கொலைப்பட வேணாம் ஏன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா இடத்துல வந்து சாஸ் தயாரிக்கிற கம்பெனிகள் நிறையா இருக்கு அது மட்டும் இல்லை டொமேட்டோ கெச்சப் அப்படி நிறையா வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க எல்லாம் துரித உணவு அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம கிட்ட அதிக பேர் கமெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் காண்டாக்ட் பண்ணியும் கேட்டாங்க இந்த மாதிரி செடிகள்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த செடிகள் எல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா நான் கீழே கொடுக்குற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க அது வந்து இது மாதிரி விவசாயம் குறித்த வீடியோக்களை நீங்கள் பார்க்குறோம் அப்படின்னா மறக்காமல் நம்ம விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்